ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு, அது அந்த கார்டை பத்தின டீடைல்ஸ். ஸோ கார்டு, அந்த கார்டு சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் இந்த கார்டு வாங்கிக்கலாம், அப்புறம் இந்த கார்டில் இன்வால்வ் ஆயிருக்கிற சார்ஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டீடைல்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ, ஸோ அதனால இன்னைக்கு அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்க்கிள் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அப்படிங்கிறது பேருக்குள்ள சொல்ற மாதிரியே ஒரு இன்டர்நேஷனல் கார்டு அண்ட் ஒரு பிளாட்டினம் கார்டு. ஸோ இன்டர்நேஷனல் கார்டு அப்படின்னாலே யூஸ்வலாக வந்து இஷுவல் ஃபீஸ் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த கார்டு வந்து ஒரு நார்மல் டெபிட் கார்டு மாதிரியே தான், நீங்கள் வந்து ஏடிஎம்ல மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ஸ் திஸ் இஸ் அ இன்டர்நேஷனல் கார்டு, நீங்கள் வந்து இன்சைட் த கண்ட்ரி அண்ட் அவுட் சைட் த கண்ட்ரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்சைட் த கண்ட்ரி அண்ட் அவுட் சைட் த கண்ட்ரி நீங்கள் ஷாப்பிங் அவுட்லெட்ஸில் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஷாப் பண்ணலாம், டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கும் போது இந்தியாவோட வெப்சைட்ஸ்லையும் சரி, ஓவர்சீஸ் வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு, இது வந்து இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அப்படிங்கறனால இந்த ஷாப்பிங் அண்ட் ஏடிஎம் ஃபீச்சர்ஸ் இல்லாமல் நீங்கள் ஏர்போர்ட் லான்ச் ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னாலே ஸ்பெண்ட்ஸுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு தான் இப்போ வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ கொடுக்குறாங்க, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய எவ்ரி 200 ருபீஸ்க்கு உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும், எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்பெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா விதமான ஸ்பெண்ட்ஸும் வந்து இவங்க கணக்கில் வைக்கிறாங்க, அதாவது கேஷ் வித்ட்ராவல் தவிர்த்து மிச்சம் எல்லா விதமான ஸ்பெண்ட்ஸ், ஆஃப்லைன் ஆன்லைனில் நீங்கள் பண்ணுற ஸ்பெண்ட்ஸ், டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி டைனிங் எல்லாமே வந்து அடங்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணி, இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி பண்ணக்கூடிய செலவுகளில் ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பெனிஃபிட் உண்டு. ஸோ இந்த கார்டை வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஜாயினிங் பெனிஃபிட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் எந்த ஸ்பெண்டுமே பண்ணாட்டியும் ஜஸ்ட் கார்டு வாங்கினதுக்காக ஒரு 200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்த்டே மந்த், உங்களோட பர்த்டே எந்த மாதம் வருதோ அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளுக்கு உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து டபுளாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 200 ருபீஸ் செலவு பண்ணால் 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ பர்த்டே மந்த்தில் நீங்கள் பண்ணக்கூடிய 200 ருபீஸ் செலவுக்கு 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏடிஎம்ஸில் கேஷ் வித்ட்ராவல்ஸ் அண்ட் ஷாப்பிங்ஸ் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது லிமிட் என்ன அப்படிங்கிறதா அடுத்த கேள்வி. ஸோ ஏடிஎம் வித்ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் லோக்கலில், அதாவது டொமஸ்டிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய வித்ட்ராவல் வந்து என்ன லிமிட் அப்படின்னா 100 ருபீஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 1 lakh நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அவுட் சைட் த கண்ட்ரி நீங்கள் கேஷ் வித்ரா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், இதே 1 lakh லிமிட் தான். ஸோ 1 lakh அப்படிங்கும்போது நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த கரன்சியில் வித்ரா பண்ணுறீங்களோ அந்த கரன்சிக்கு 1 lakh ஈக்குவலண்டான இந்தியன் ருபீஸ்க்கு அந்த கரன்சி எவ்வளோ வருதோ அவ்வளோ கேஷ் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷாப்பிங் அண்ட் ஷாப்பிங் அப்படின்னு வரும்போது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஷாப்பிங் வந்து அலவுடு. ஸோ இதுக்கு டொமஸ்டிக், அதாவது லோக்கலில் நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு 2 lakhs வரைக்கும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ டொமஸ்டிக் அப்படிங்கும்போது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ இந்தியாக்குள்ளே இருக்கிற கடைகளில் ஷாப்பிங் பண்ணாலும் சரி, இல்லை இந்தியாவோட வெப்சைட்ஸ், இந்தியன் பேஸ்ட் வெப்சைட்ஸில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணாலும் ரூபீஸ் 2 lakhsக்கு ஒரு நாளைக்கு வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து அவுட் சைட் த கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கடைகளுக்கு போய் ஷாப்பிங் அவுட்லெட்ஸில் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் இதே 2 lakh லிமிட் தான். பட் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட கரன்சி வேல்யூக்கு, இந்தியன் அமௌண்ட்டுக்கு 2 lakhsக்கு எவ்வளோ வேல்யூ அந்த கரன்சி வருதோ அவ்வளோக்கு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்லைன் ஷாப்பிங். பட் ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 50,000 தான் லிமிட்டு. ஸோ 50,000 ருபீஸ்க்கு ஈக்குவலண்ட்டான அந்த மணி, அந்த ஃபாரின் கரன்சிக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட் வருதோ அவ்வளோக்கு நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல்ஸ், அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற பேஸ்ட் வெப்சைட்ஸ், அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அப்படிங்கிறனால இதுக்கான இஷுவன்ஸ் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 300 ருபீஸ் வந்து இதுக்கான இஷுவன்ஸ் ஃபீ. அதே மாதிரி இந்த கார்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது தொலைஞ்சு போச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கார்டுக்கு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுக்கும் 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கார்டுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து ரூபீஸ் 250. நம்ம சொன்ன எல்லா சார்ஜஸ் கூடயும் ஜிஎஸ்டி சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு டெபிட் கார்டு அப்படிங்கிறனால இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்வியஸ்லி எஸ்பிஐ பேங்க்ல வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். அன்லைக் கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டிங், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, இதை பொறுத்து உங்களுக்கான கார்டை வந்து அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது பியூர்லி உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டிங்கை பொறுத்து உண்டு. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அண்ட் பிளாட்டினம் கார்டு அப்படிங்கிறனால உங்களுடைய அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிரான்ச்சில் போய் தான் இதை வந்து கேட்கணும். அதே மாதிரி இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நெட் பேங்கிங் மூலியமாகவோ
இல்லைனா யோனோ எஸ்பிஐ மூலியமாகவோ கூட அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணும்போது இந்த கார்டு உங்களுக்கு உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல காமிச்சது அப்படின்னா காமிச்சு உங்களுக்கு அப்ளை பண்ண விட்டுச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை நீங்க பேங்க் விசிட் பண்றீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இந்த கார்டை வந்து நீங்க வாங்கிக்கணும். ஸோ வேலிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு கொடுக்கலாம், பேட் கார்டு கொடுக்கலாம். இல்லை ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் வந்து எனக்கு வந்து இப்போ கரண்ட் அட்ரஸில் எந்த அட்ரஸ் ப்ரூஃப்மே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து வேறு விதமான லைக் கேஸ் பில், எலக்ட்ரிசிட்டி பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ண ரெசிப்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்து உங்களுக்கான கார்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதில் அக்யூமுலேட் ஆகிற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. அதாவது டெபிட் கார்ட்ஸ்லையோ கிரெடிட் கார்ட்ஸ்லையோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ எஸ்பிஐ கார்டு ஆப் வந்து இருக்குது ஃபார் கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ இல்லைனா நீங்கள் யோனோ ஆப் மூலியமாகவோ வந்து இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக ஆப் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ அப்படின்னு இருக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் இதை வந்து ரெடீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் வேரி ஆகும் கார்டோட தன்மையை பொறுத்து. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அண்ட் பிளாட்டினம் டெபிட் கார்டு அப்படிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் எட்ஜ் பெட்டராக இருக்கும். ஸோ இதை பொறுத்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரெடீம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிடெம்ஷன் சார்ஜஸ் வந்து உண்டு. ஸோ 99 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ரிடெம்ஷன் சார்ஜாக பே பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, சரியாக சொல்லலை நான், உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னாலும் இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இந்த டெபிட் கார்டை மற்ற டெபிட் கார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ண சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து அந்த கம்பாரிசன் வீடியோ நான் சீக்கிரத்திலே போடுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து இந்த பர்டிகுலர் டெபிட் கார்டை பற்றின ஃபீச்சர்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம், சார்ஜஸ் முக்கியமாக. ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்க்கிளில் வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே உங்கள் ஃபோனில் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி பேங்கிங் ஃப்ரெண்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த ரெண்டு சேனல்ஸையும் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். அப்புறம் என்னுடைய ஃபன் அண்ட் பர்சனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரொஃபைல் லிங்க்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.